ஹாய் ஹலோ, வெல்கம் யூ ஆல். ஐ எம் பேக் வித் அ நியூ வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான். ட்ரான்ஸ்ஃபர் ஏன் டிலே ஆகுது அண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இப்போ நிறையா ரூல்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரூல்ஸில் என்ன இருந்தது அப்படின்னா, மேலுக்கு மட்டும்தான் 2 இயர், ஃபீமேலுக்கு வந்து 1 இயர் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு தான் இருந்தது. பட் இப்போ என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே 2 வருஷம் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஆர்டர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து 2 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபருக்கே அலோவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யார் இந்த ரூலை வந்து இப்படி கண்டுபிடிச்சி மாற்றினான்னு தெரியல. ரொம்ப ஒஸ்ட்டு டெசிஷன் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணி பேபியோடையோ இல்லை ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டிஸோட போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 1 இயர்னா தாக்கு பிடிச்சிடலாம். 2 வருஷங்கிறது ஒரு பெரிய லாங் டைம் மாதிரி தான். அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், ஏன்னா எல்லாருக்குமே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடைச்சிடாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இந்த ட்ரான்ஸ்ஃபரில் மாடிஃபை பண்ணியிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2025 அதாவது நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் வரையும் வர ரெக்ரூட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே வந்து 1 இயர் என்கேஜ்மெண்ட் பீரியட் தான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ மீன், இப்போ நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, அடுத்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறீங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக 1 இயர் என்கேஜ்மெண்ட் தான் வந்து வரப்போகுது. யாருக்கு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் 2025 அந்த டைம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 இயர்ஸாக மாறும். பட் எதுவுமே மாடிஃபை ஆகலாம். சில நேரம் டிபார்ட்மெண்ட் ஒன்ஸ் ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா மாடிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் எண்டுக்கு அப்புறம் அதாவது 2026 ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த ஜிடிஎஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண யாருமே பயப்பட வேணாம். உங்களுக்கு எல்லாமே வந்து 1 இயர் என்கேஜ்மெண்ட் பீரியட் தான். 1 வருஷம் நீங்கள் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். அண்ட் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1 இயர் என்கேஜ்மெண்ட் பீரியடே போதும். ஏன்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்ன, ரெண்டு பேருக்குமே கன்ஃபார்ம் இந்த பிளேஸ் டு இந்த பிளேஸ் மாற போகிறீங்க, எப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த கம்யூனிகேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஏன்னா யாருக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு தெரியல. இப்போது நீங்கள் வந்து ஒரு மயிலாடுதுறை டிவிஷனில் இருக்கீங்க, அங்கேருந்து சேலம் போக போகிறீங்க அப்படின்னா, சேலம் டு மயிலாடுதுறை யாரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும்தான் இங்கே ட்ராபேக். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரே ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு ஏதாவது வந்து பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் டெலிகிராம் குரூப் கூட ஒன்று க்ரியேட் பண்ணி, ஆல்ரெடி ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா குரூப்ஸ் இருக்குது, அதையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த டிவிஷனில் யாராவது ஒரு நம்பர் கிடைச்சா கூட, நீங்கள் எந்த டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கிடைச்சா கூட, அதை வச்சு எப்படியாவது நம்பரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜனவரியில் மேபி ப்ராபப்ளி ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல் ஓப்பன் ஆகலாம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஒர்க்கை தான் பார்த்து வைக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னா, அந்த டைம் எப்படி உங்களால் இத்தனை பேரோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் பேச முடியும்னு தெரியாது. ஸோ இப்போவே இந்த 2 மந்த்ஸ் இருக்குன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, 4 டைம் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது 1 இயருக்கு, அதை வந்து 2 டைம்ஸாக மாற்ற போகிறாங்க. அதாவது ஹாஃப் இயர்லி பேசிஸில் தான் இனிமேல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா சிலர் வந்து என்கேஜ்மெண்ட் பீரியட் வந்து அந்த ஜூலை அந்த மாதிரி வரும், ஒரு ஆகஸ்ட்டில் வரும். அப்போ திரும்ப ஜனவரியில் தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகுனா அவங்க 4 மாதம் வெயிட் பண்ணணும். இதே இது 3 மந்த்ஸ் அப்படின்னா எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் இது வந்து வேக்கன்சி நிறையா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அன்லெஸ் நம்ம குவார்ட்டர்லியில் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்டேட் ஆகிறது, இதில் வந்து வேக்கன்சி வந்து நிறையா இருக்கும். இப்போது செப்டம்பரில் ஆக்சுவலி 4 டைம்ஸும் போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு. இந்த 2024 தான் சரியாக ஓப்பன் ஆகலை, ஒன்லி 2 டைம்ஸ் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சுவலி செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க, அக்டோபர் ஆகிடுச்சு, இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலைக்கான மெரிட் லிஸ்ட் ஃபுல்லாக முடியவும் ஜனவரியில் தான் வந்து வேக்கன்சி எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலான்னு வச்சுருக்காங்களோ என்னவோ. ஜனவரி அண்ட் ஜூலை எப்போவுமே ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுட்டு, ஜனவரி ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சனையும் ஒரு ரெக்ரூட்மெண்ட், அண்ட் அகெயின் ஜூலையில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சனையும் ஒரு ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி கொண்டு வருவாங்களோன்னு தோணுது. ஒரு இயருக்கு வந்து 2 ரெக்ரூட்மெண்ட் அண்ட் 2 ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டல்னு.
இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டிலே ஆகுறதுக்கும் இந்த ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் ஃபோர்த்தோ தேர்டோ மெரிட் லிஸ்ட்டே ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் 6 வரையும் முடிஞ்சு அதுக்கான வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வேக்கன்சி யார் யார் ஜாயின் பண்ணலன்னு பார்த்து அதையும் அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் விடலாம். அதனால் ப்ராபப்ளி ஜனவரி ஆகும். அண்ட் இது லெவல் எந்தெந்த லெவலுக்கு எந்தெந்த லெவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாங்கிறது, பிபிஎம் டு ஏபிபிஎம்மும் ஆகலாம், ஏபிபிஎம் டு பிபிஎம்மும் ஆகலாம், ஆர்எம்எஸில் இருக்கவங்க ஏபிபிஎம்மாகவும் ஆகலாம், பிபிஎம்மாகவும் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிபிஎம்மாக இருந்து லெவல் 2 ஏபிபிஎம்மாக தான் கன்வெர்ட் ஆனேன். இந்த லெவல் 2 ஏபிபிஎம்ங்கிறது ரெண்டு இது இருக்குது, ஒன்று டெலிவரி டாக் சேவாக்கு இருக்குது, இன்னொன்று பேக்கர் இருக்குது. என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிபிஎம் லெவல் 1 இருக்கீங்க அப்படின்னா ஒன்று லெவல் 2 பிபிஎம்மாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லையா உங்கள் ஏரியாவில் பேக்கர் ஜாப் எது ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்து ஏபிபிஎம் லெவல் 2 இருக்காது, லெவல் 2 பேக்கராக இருக்குன்னா அதுக்கு மாறிடுங்க. அட்லீஸ்ட் நீங்கள் எஸ்ஓ ஒர்க்கையும் கற்றுக்கலாம் அண்ட் நிறையா உங்களுக்கு நாலேஜும் கிடைக்கும் அதை பற்றி. தென் பேக்கர் ஒர்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், சில இடத்துல எஸ்ஓவில் நல்லா இருக்காது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கவுண்ட் ஆகும். நம்ம அக்செப்ட் பண்ணலை ஆனால் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கவுண்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடம் எனக்கு பிடிக்கல, என் டிவிஷனுக்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த டிவிஷன் வந்திருக்கீங்களோ அந்த டிவிஷன்லேயே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அண்ட் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினா சீனியாரிட்டி லிஸ்ட்டில் அஃபெக்ட் ஆகும் தான். இது வந்து நமக்கு ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எம்டிஎஸ்லாம் வந்து எம்டிஎஸில் அஃபெக்ட் ஆகும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஜிடிஎஸ் டு எம்டிஎஸ் தான் அடுத்த ப்ரமோஷன். அந்த எம்டிஎஸ் ஆகிறதுக்கே ஒரு 15 இயர்ஸோ என்னமோ வெயிட் பண்ணணும். நம்ம 15 இயர்ஸாக ஜிடிஎஸ் ஆகவேவா இருக்க போகிறோம், இல்லை இது எப்போ அஃபெக்ட் ஆகும்னா நீங்கள் பிஏ ஆகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னா பார்த்து யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா பிஏ ஆகி 5 வருஷத்தில் வந்து நிறையா போஸ்டிங் வந்து மாறும், எல்எஸ்டி எல்எஸ்டி டு எஸ்எஸ்டி சம்திங் ஏதோ நிறையா இருக்கும் அடுத்தடுத்த லெவல். அதுக்கு தான் வந்து சீனியாரிட்டி அஃபெக்ட் ஆகுமே தவிர இதுக்கு வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது, அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஜிடிஎஸாக ஒர்க் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்க அப்படின்னா. ஹோப் யூ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸ்டில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட் பற்றி அப்படின்னா இந்த இன்ஃபோ ஷேர் டிஓபிங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் டெலிகிராம் இன்ஃபோ ஷேர்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் ஜிடிஎஸ்க்கு மோஸ்ட்லி யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதுக்கு தான் ஐ எம் ஹியர். ஸோ கண்டிப்பாக கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். நான் வீடியோவே போடலைனாலும் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் நான் வீடியோ ரொம்ப போடலை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பேஜில் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸும் நான் போட்டிருப்பேன். சர்ச் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது கீவேர்ட் சர்ச்சில் கேபிபிஎம் பேக்கர் பிபிஎம் அதாவது உங்களுக்கு வேறு என்ன வேர்டு வேணுமோ ரிசக்னேஷன் அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். எல்லா வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணனால தான் எனக்கு என்ன போடணும்னு தெரியாமல் நான் சும்மாவே இருப்பேன். அண்ட் பர்சனலாக நிறைய விஷயத்தில் லாக் ஆகியும் இருக்கேன். ஸோ என்னால் கண்டிப்பாக ரெகுலராக போட முடியல, இருந்தாலும் நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன், நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாத்துக்கும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். போயிட்டு வாங்க எல்லோரும். டாடா, பை பை.